பலவிதமான வாழ்க்கை சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் இவைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ நேரிடுகின்றது. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு அமைதியான நதியிலே அசைவில்லாமல் செல்லுகின்ற ஒரு ஊடம் போலல்ல. வாழ்க்கை என்பது பலவிதமான காற்றுகளை சந்திக்க நேரிடும், சிலரும் புயல்களை சந்திக்க நேரிடும், எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விதமான திருப்பங்களையெல்லாம் சந்திக்க நேரிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க வேண்டும் என்றுதான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது. எனவே இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றி சிறக்கவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெயிக்க வேண்டும். யோவான் 16:30 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை, நீங்கள் என்னை விசுவாசிக்கின்ற காரணத்தினாலே, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே, எனக்கு ஊழியம் செய்கிற காரணத்தினாலே உங்களுக்கு உபத்திரவம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லாதபடிக்கு உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. அதே விதமாக எனக்கும் அந்த உபத்திரவங்கள் இருந்தது. நானும் இந்த பூமியிலே செயல்பட்ட பொழுது உங்களைப் போலவே நானும் பலவிதமான உபத்திரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆனாலும் நான் உங்களுக்கு தருகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், நான் என்ன செய்திருக்கிறேன்? இவற்றையெல்லாம் ஜெயித்திருக்கிறேன். எனவே உபத்திரவங்கள் வாழ்விலே இல்லாமல் இருப்பதில்லை, ஆனால் அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதாக மாறுகின்ற பொழுது 75% பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், நம்மை வருத்தப்படுத்துகின்ற காரியங்கள், நமக்கு ஏற்படுகிற சோதனைகள், இவற்றில் 75% எதனால் வருகிறது என்றால், நமக்குள் நற்குணங்கள் இருக்க வேண்டிய அளவிற்கு இல்லாமை தான். ஒரு தரம் வாய்ந்த ஒரு இயந்திரம் பிரச்சனை இல்லாமலே செயல்படும் இல்லையா? எவ்வளோ தரம் வாய்ந்ததாக இருந்தாலும் பிரச்சனை வரதான் செய்யும். அதனால தான் என்ன செய்கிறோம், சர்வீஸ் மேனை கூப்பிடுறோம். ஆனால் ஒரு தரமான ஒரு இயந்திரம் என்று பார்க்கும்பொழுது, அந்த தரமான இயந்திரம் என்ன செய்யும், எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். தரமற்றதாக இருந்தால் அடிக்கடி பிரச்சனை வரும் இல்லையா? ஒரு ஃபேன் வாங்கி போட்டால் கூட ஏன் வந்து ஒரு சில ஃபேன்ஸ் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்குது, சில 500 ரூபாவும் கிடைக்குது இல்லையா? 500 ரூபாய் வாங்கி போட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால், காற்று மட்டும் வராது, சவுண்டு சேர்ந்து வரும் இல்லையா? ஆமாம், நாம் இங்கே இருக்கிறோங்கிறத வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தெரிவிக்க தேவையில்லை. இந்த ஃபேனை என்ன செய்யும், இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அதுவும் சத்தம் போட்டே இருக்கும். ஆக அந்த தரத்திற்கேற்றபடி விளைவுகளும் இருக்கும். எவ்வளவு நல்ல மிஷினாக இருந்தாலும் என்ன செய்யும், பாதிக்கப்படுகிற வேலைகள் உண்டு. ஆனாலும் ஒரு நல்ல இயந்திரம் என்றால் அதற்கேற்றபடி ஏராளமான அந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது. அதுபோல் பிரச்சனைகள் ஊடாக நாம் செல்லுகின்ற பொழுது கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், அதன் மத்தியிலும் வெற்றியாக கடந்து செல்ல முடியும். கரடுமுரடான சாலையில் இப்போ அன்றைக்கி நான் ட்ரெயினில் வந்து இறங்குற வேலை ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறினேன். நாகர்கோவில் திருநெல்வேலிக்கு வந்தால் இந்த ஆட்டோ ரிக்ஷானால ஒரு பெரிய பயம். ஆமாம், ஏறினா ஒழுங்காக இருக்கிற எலும்புகளெலாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதில் ஏறி உட்காந்து வந்து சேர்க்கலோடையே பேக் பெயின் வர அளவுக்கு, அந்த அளவுக்கு மேடு பள்ளங்கள் குண்டு குழிகள் நிறைய இருக்குது. அந்த ஆட்டோவால் என்ன பண்ண முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்மை தூக்கி போட்டு போட்டு தான் என்ன செய்யும், வரம் வேறு வழி கிடையாது. சில நேரத்தில் நம்ம மேலே பிடிச்சி தொங்க தான் செய்யணும், சர்க்கஸில் தொங்குறது மாதிரி. என்ன தொங்கினாலும் ஆட்டோ ரிக்ஷா அவ்வளோதான் முடியும் இல்லையா? ஆட்டோக்காரர்னு நம்ம என்ன நினச்சாலும் அவர் என்ன பண்ண, வேறு வழியே கிடையாது, 2-3 குண்டு குழி வழியாக தான் ஏற்றி இறக்கி ஆகணும். அவருக்கு வழி இருந்தாலே உரம் வர முடியும். ஆனால் அதே சாலையில் ஒரு BMW கார் இல்லை ஒரு ஆடி கார், நல்ல லக்ஸுரி கார் ஒன்று வருதுன்னு சொன்னால், அந்த சாலையில் ஆடாமல் அசையாமல் வர முடியுதே இல்லையா? கம்ஃபர்டபுளாக வர முடியும். அதனால தான் பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல லக்ஸுரி கார் பார்த்து வாங்குறாங்க இல்லை. 5 லட்சம் ரூபாய்க்கும் கார் ஓட்டி வாங்குறவங்க ஓடுறவங்க இருக்கிறாங்க, 50 லட்சம் கொடுத்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. எதுக்கு இந்த வித்தியாசம்? எந்த கரடு முரடான சாலை வழியாக போக நேர்ந்தாலும் அப்படி போகிறது போல் தெரியாதபடி என்ன செய்ய முடியும். அப்போ தரமான ஒரு கார் என்ன பண்ணுது, எந்த சூழ்நிலையிலும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் போவதற்கு பழகி இருக்கிறது இல்லையா? அதுதான் அதனுடைய வித்தியாசம். ஆக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது சகஜம் என்றாலும், 75% பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்தில் நல்ல சுபாவங்கள் இல்லாதனால தான் வரும். நிறைய ஏன்னா வாழ்க்கையில் வருகிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நன்றாக அதனுடைய பூர்வீகத்தை, அதாவது என்ன சொல்வது, அது எங்கேருந்து ஆரிஜின், அது எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், அது தவறான குணங்கள் தான். தவறான குணங்களுடைய விளைவாக ஏற்படுகின்றவை தான் பெரும்பாலான பிரச்சனைகள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம எல்லா விதத்திலும் நல்லவர்களாக இருந்தாலும் கூட பிரச்சனை வரதான் செய்யுது இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் என்ன தப்பு செஞ்சார், நல்ல ஒரு ரைச்சஸ் ஒரு லைஃப் தான் அவர் வாழ்ந்தார்,
ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தது. அதே வேளையில் அந்த பிரச்சனைகளை நாம் என்ன செய்யலாம், தைரியமாக சந்தித்து வெற்றி பெறலாம். இவ்விதமான ஒரு வெற்றியை அடைவதற்கு நாம் என்ன செய்வது, அதற்கு வாட் ஆர் த டூல்ஸ் அவைலபிள் ஃபார் அஸ் ஸோ தட் வி கேன் ஹாவ் விக்டரி இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஸோ மச் ட்ரபுள்ஸ், பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த வெற்றியை எப்படி பெறுகிறது. முக்கியமாக மூன்று ஆயுதங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்று ஆயுதங்கள் என்னென்னா, மூன்று வா. என்ன வா? ஆமாம், ஒன்று நம்முடைய வாய், இன்னொன்று கடவுளுடைய வார்த்தை, மூன்றாவது நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய வாயை கொண்டு ஜெயிக்கலாம், நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கலாம், நம்முடைய நல்ல வாழ்க்கையை கொண்டு என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். ஆக சோதனைகள் நிறைந்த இந்த பூமியில், பலவிதமான பிரச்சனை இந்த பூமியில், எப்படி வெற்றி வாழ்க்கையை வாழ்வது என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, அதற்கு முதலாவதாக முக்கியமாக நமக்கு என்ன வேணும்னா, வாய் வேணும். வாய் இருக்கிற பிள்ளை என்ன செய்யும், பிழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. வாய் இருக்கிறோம், எங்கே போனாலும் பிழைச்சிக்குவான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தட் இஸ் த ட்ரூத், வாய் இருந்தால் பிழைச்சிக்கலாம். வாயை நல்லா உபயோகிக்கணும், எதுக்கு, வெற்றி பெறுவதற்கு. ஆனால் வாயை எப்படி உபயோகிக்கிறோம், எதுக்கு உபயோகிக்கிறோம்? சிலருக்கு நல்லா பேச தெரியும், வாயை திறந்த மூடவே தெரியாது. சிலர் சில வாய் திறக்கவே திறக்காது, திறந்துட்டுது அவ்வளோதான், அப்புறம் மூடணும்னு சொன்னால் நம்ம ரொம்பவும் இது பண்ணோம். ஆமாம், சிலர் பேசவே மாட்டாங்க. சரி, பேசாமலே இருக்கிறாங்களே, அவங்கள ஏதாவது பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூண்டி விட்டோம்னு வச்சிங்களா, அதுக்கு பிறகு கயிறு போட்டு கட்டினா கூட அந்த வாய் என்ன செய்யாது, அது பேசிக்கிட்டே இருக்கும். ஆக இந்த வாயை கொண்டு நாம் எப்படி பேசுகிறோமோ, எதை பேசுகிறோமோ, அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளும் அமையும். வாய் என்று மிக முக்கியமானது. ஒரு மனிதன் யார் என்பதை உலகத்துக்கு காட்டுறதே வாய் தான் இல்லையா. வாய் இல்லாதபடிக்கு மனுஷன் அறியப்படவே மாட்டான். ஒரு மனுஷன் வாயை திறந்து பேசின பிறகு தான் அவன் எப்படிப்பட்டவங்கிறத அறிகிறான் இல்லையா. ஒரு மனிதன் வாயை திறந்து பேசுகிறவங்க தான் அவன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரிய வருது இல்லையா. அவன் எவ்வளோ அறிவாளியாக இருக்கிறான், எவ்வளோ ஞானியாக இருக்கிறான், எவ்வளோ விபரம் தெரிஞ்சவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வரும். சிலர் ஒரு மணி நேரம் பேசுவாங்க, ஆனால் குறிப்பிடத்துல ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது. ஆமாம், சிலர் வந்து நான் பிரசங்கம் பண்ணுறவங்கள சிலர் பேனா பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க, கடைசியில் பார்த்தா கடைசி வரை அந்த பேப்பர் கிளியராக இருக்கும். அவர் என்ன பேசுகிற எழுதுறதுக்கு, ஒரு வசனமும் சொல்லலை. நம்ம கிறிஸ்தவ மக்கள்லாம் வசனத்தை தான் குறிக்க பழகியிருக்கிறாங்க இல்லையா. மத்தையோ 5:14 உடனே எழுதிடுவாங்க, என்னமோ அவங்களுக்கு தெரியாத மாதிரி. லூக்கா 6:46 உடனே எழுதிடுவாங்க, எழுதிட்டு அப்படி வச்சுருவாங்க வீட்டில் கொண்டு. ஆமாம், சிலர் மணிக்கணக்கில் பேசினாலும் நமக்கு ஒரு ஸ்டஃப்பும் கிடைக்காது, ஆனால் சிலர் 2 வாரத்தை சொன்னாலும் ஆமாம் நிறைய காரியங்கள் கிடைக்கும். அது வாயை உபயோகப்படுத்துகிற முறை. ஆக வாயினால் தான் எல்லாம் அறியப்படுகிறது. எனவே தான் அந்த வாயை என்ன செய்யணும், சரியாக உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம பழகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாயை கொண்டு நாம் ஜெயிக்க பழக வேண்டும். வாய் இருந்தால் பிழைக்கலாம். தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியிலே வெற்றியாக கடந்து செல்வதற்கு அதிகமாக அவன் உபயோகித்தது தன்னுடைய அறிவை அல்ல, மூளை அல்ல, தன்னுடைய ஞானத்தை அல்ல, தன்னுடைய ஆயுதங்களை அல்ல, தன்னுடைய வாயை தான். அவன் வாயை உபயோகித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு சங்கீதங்கள் கிடைச்சிருக்குது இல்லையா. என்ன பண்ணா, வாயை திறந்து ஆண்டவரோடத்தில் பேசிக்கொண்டுதான். அதற்கு பேர் தாங்க ஜபம். அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்களெல்லாம் ஜபம்னா ஒரு மந்திரம் போல் செய்கிறாங்க, மந்திரம் போல் செய்கிறாங்க, அது ஒரு யதார்த்தமாக இல்லை. ஏதோ ஜபம்னா இப்படிலாம் சொல்லணும், இவங்க உங்களுக்காக ஜபம் பண்ணணும், அவங்களுக்காக ஜபம் பண்ணணும், இவங்களுக்காக ஜபம் பண்ணணும், நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க சத்துருக்காளுங்க என்ன செய்கிறது, ஜபம் பண்ண சொல்லியிருக்காரு, அதனால் நம்ம சத்துருக்களுக்காக ஜபம் பண்ணோம், ஜபம் பண்ணிவிட்டு அவங்க உருப்படாமல் போட்டுன்னு நம்ம மனசில் என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். ஆனால் ஜபம் பண்ணுறவள என்ன செய்யணும், ஆண்டவரே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை ஆசீர்வாதம், அவன் எனக்கு பல பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஜபம் பண்ணிடுவான். ஜபம் பண்ணி என்ன, ஜபம் பண்ண அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சத்துருக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவன் இன்னும் நல்லா தான் இருக்கிறான், நாம் தான் கஷ்டப்படுறோம். ஜெபம் பண்ணுறவங்க தான் என்ன செய்கிறான், கஷ்டப்படுறான், அவன் இவ்வளோ அநியாயத்தை பண்ணிவிட்டு எவ்வளவு ஜாம் ஜாம்னு வாழ்ந்துட்டுருக்குறான் அப்படின்னு ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம். ஆக ஏதோ ஒரு மந்திரம் போலல்ல ஜெபங்கிறது. ஜெபங்கிறது வந்து ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் போய் யாருக்கிட்ட நம்ம பேசினாலும் நம்முடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிக்க முடியாது. எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் மற்றவங்க புரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை எல்லாம் கொட்டி தீர்த்தாலும், சில கொட்டி தீர்க்க தானே செய்கிறோம்,
அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கருவி ரொம்ப உபயோகப்படுது இல்லையா. எது? மொபைல் ஃபோன். அதை எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பித்தா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. வயசு பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுது, இரவில் பேசிக்கிட்டே தூங்குதுங்க. காலையில் என்ன செய்ய, பேசிக்கிட்டே எழும்புதுங்க. பேசிக்கிட்டே நடக்குதுங்க, பேசிக்கிட்டே போயிட்டு இருக்குதுங்க. சைக்கிளில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, எல்லாம் என்ன செஞ்சு ஒன்று எடுத்து வச்சு பேசிகிட்டே போகுது. எவ்வளோ பேசினாலும் பத்த மாட்டேங்குது. இன்னும் பஸ் வர ஒரு 5 நிமிஷம் இருந்தால் அது கூட என்ன செஞ்சிடறாங்க, ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுப்பில் ஒரு பானையை வச்சு தண்ணியை ஊற்றி விட்டு அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டாக் பண்ணிடுறாங்க. ஆக எல்லா நேரங்களிலும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆக நிறைய பேசலாம், எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு தான் நம்முடைய மனசில் இருக்கிறதெல்லாம் மற்றவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு சொல்லி விளக்கினாலும் என்ன ரிசல்ட் வரப்போகுது? ஏன் சோக கதையை கேளு அப்படி சொல்லிட்டு என்ன செய்யலாம், எல்லா கதையும் கேட்க வைக்கலாம், அவங்களும் கேட்டுட்டு போவாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் ஐயோ பாவம் நீங்கள், ஆமாம் ரொம்ப பரிதாபப்படுவாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆக உருப்படியான நன்மை ஒன்றுமில்லை. ஆக இந்த மனிதர்களோடு பேசி கொண்டிருப்பதற்கு பதிலாக மனிதர்களோடு பேசுவதை குறைத்து விட்டு யாரிடத்தில் பேசணும், ஆண்டவரிடத்தில் பேசணும். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. என்னுடைய சகோதரன் தான் அவன்கிட்ட பேசுவேனே, என்னுடைய நண்பன் தான் அவன்கிட்ட பேசுவேனே, எனக்கு யாரும் கிடைக்கலன்னு அப்படி சொல்லலை, உம்மை நோக்கி தான் வாஞ்சித்து கதறுகிறது. 42 சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் சொல்கிறோம், தேவனே நீர் ஏன் என்னை மறந்தீர், என்னை மறந்து விட்டீரே, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறேன், என்னுடைய பகவலெல்லாம் பார்த்து என்ன பரிகாசம் பண்ணுறாங்க, உன் கடவுள் எங்கே போயிட்டாருன்னு கேட்குறாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறேன், நீர் என்னை மறந்து விட்டீர் என்று யார்கிட்ட கேட்குறான், ஆண்டவட்டே கேட்குறான், நீர் என்னை ஏன் மறந்தீர். அப்போ வாயை உபயோகப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்றாலும் மௌனமாக இராமல் நம்முடைய வாயினாலே ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மனவியல் நிபுணர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எதையும் மனசில் வைக்காதீங்க. யார் மேலே கோபப்படுறீங்களா, கோபத்தை கூட நீங்கள் மனசில் வைக்கிறத விட வாயால் அந்த கோபத்தை வெளிப்படுத்திறது நல்லது. அதனால தான் வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு பல நிறுவனங்களே இருக்குது. யாருக்காவது யார் மேலே கோபம் இருந்துன்னு சொன்னால் அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வாயை என்ன செய்யலாம், மனசுக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு திட்டி தீக்கலாம். அடிக்கணுங்களோ அடிக்கிறதுக்கே அதில் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் அடிக்கணுங்கிற மாதிரி இவனுக்கு ஃபீலிங் இருக்கு, அடிக்க முடியுமா வீட்டில், அப்பா அம்மா ஓடி வந்து என்ன செஞ்சுருவாங்க, தடுத்துருவாங்க. அதனால் அமெரிக்காவிலலாம் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கே விட்டுறான். அதுக்குன்னு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி உனக்கு அடிக்கணுமாப்பா அடிச்சுக்கப்போம், அவன் நாலு அடி போடுவான், அடித்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கோபம் தனிஞ்சு போச்சு. அந்த விதி என்னென்னு சொன்னால் அதுக்காக நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும்னு ஆலோசனை கூட தான் நினச்சிட போகிறீங்க. சில நேரத்தில் இந்த ஆலையெல்லாம் நினைக்கிறவளை எனக்கு என்னமோ செய்யணும் போல தோன்றுது, அப்படி நினைக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, செஞ்சே முடிச்சிடுவோம் அப்படின்னு செய்ய போகிறதில்லை. ஆனால் மனதிலே மறைத்து வைக்கிறது மிக மிக அபாயம். யாரை குறித்தாவது நம்முடைய இருதயத்தில் ஒரு கடுமையான எண்ணம் இருக்கிறதா, சோர்வுக்குரிய எண்ணம் இருக்கிறதா, விரக்தியான எண்ணம் இருக்கிறதா, இல்லை வெறுப்பு தான் இருக்கிறதா, இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நியாயமும் இருக்கிறதா, இதை என்ன செய்யாதிருங்கள், மனதிலே வைத்து கொண்டு புழுங்கி கொண்டார்கள். சிலருக்கு வந்து அதை ஒரு திறமை நினைப்பாங்க, நான் எல்லாத்தையும் மனசிலே வச்சுக்கேன், நான் யார்கிட்டையும் வெளியே சொல்லவே மாட்டேன், வெளிக்காட்டவே மாட்டேன். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீம் இருந்தால் தான் உள்ளே இருக்கிறது குக்கர் வேகம். ஆனால் அந்த ஸ்டீம் வந்து ஒரு டு சம் எக்ஸ்டெண்ட் ஒரு அது எவ்வளோ உள்ளே இருக்கணுமோ அவ்வளவு தான் உள்ளே இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அது அந்த ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகணும். அதுக்காக தான் மேலே என்ன பண்ணுறோம், ஒரு ஹெட் வெயிட் வைக்கிறோம்ல, ஒரு சர்டன் லெவல் வந்தோன்னா அந்த ஸ்டீம் ஒன்று செய்யும், புஷ் பண்ணி ரிலீஸ் ஆகிடும். ஆனால் அது அப்படி வெளியே வரவில்லை, நீங்கள் என்ன பண்ணணும், அது வெளியே வராதபடிக்கு என்ன பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன நடக்கும், வெளியே விடலைன்னா வெடிக்கும் இல்லையா. அதனால் அதை என்ன செய்யணும், எந்த அளவுக்கு உள்ளே இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் உள்ளே இருக்கணும். நம்ம மனதில் இருக்கிற புழுக்கங்களை, மனதில் இருக்கிற கஷ்டங்களை, சோர்வுகளை எல்லாவற்றையும் நான் மனதிலே அடக்கி கொண்டு வாழ்வது திறமை அல்ல, அது ஒரு பலவீனம். அதனால் என்ன நடைபெறுகிறது என்றால் அடக்கி 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 வைத்து விட்டு ஒரு நாள் வெடிக்கும் பொழுது மறுபடி சரி செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, கணவனுக்கு மனைவி குறித்து நினைக்கிறவள நிறைய மன கஷ்டம் இருக்குது, சொல்லி தீர்க்க முடியுமா, தபார் வாம் விஷயத்தில் இவ்வளவு கஷ்டத்தை நான் மனசில் வச்சுருக்கேன், உட்கார் எல்லாம் சொல்லி தீக்கிறேன், சொல்ல முடியுமா, நீ மட்டுமா வச்சுருக்க, நான் எவ்வளோ வச்சுருக்கேன் தெரியுமா, நானும் சொல்கிறேன் கேளு. அப்போ பெரிய போராட்டம் தான் மாறும்.
அதனால் கணவனுக்கு மனைவி மேலே இருக்கிற மனக்கஷ்டத்தையெல்லாம் மனைவியிடத்துலேயே சொல்ல முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களே குறுக்கால பூந்தனை பண்ணிடுவாங்க, அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி தானே? ஆமாம். அதனால் நம்ம மனசில் மற்றவங்கள பற்றி இருக்கிற பெரிய மன கஷ்டங்களையெல்லாம் உடனுக்குடனே அவங்ககிட்ட வெளிக்கொட்ட முடியாது. என்ன பண்ணலாம்? இவரை பற்றி இவர்கிட்ட தான் சொல்ல முடியலை, அதனால் இவருடைய நண்பர்கிட்ட போய் சொல்லுவோம், இல்லை வேற யார்கிட்டே சொல்லுவோம். இது பிரச்சனையை தான் உருவாக்கும் இல்லையா? நாம் ஒருத்தரை பற்றி இன்றைக்கி மற்றவங்ககிட்ட சொல்லுவோம், சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நாம் சரியாயிடும், இவருக்கு அவருக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடியும் சரியாயிடும். ஏதோ ஒரு மனக்கஷ்டம் வந்தது, இவரை பற்றி அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், அவர் வாங்கி வச்சுட்டார், மனசுவில் வாங்கி வச்சுட்டார், இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னா படுபாவிப்பேன். பார்த்தா நல்ல ஆள் மாதிரி இருக்கிறான், பைபிளெல்லாம் படிக்கிறான், கோயில்கள்லாம் வரான், ஆனால் இப்படிலாம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. சரி சரி, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சரியாயிட்டாங்க, ஆனால் இவரை குறித்து இவர் சொன்ன கருத்து எங்கே போயிடுச்சு? அவர் அதை என்ன செய்வார்? சும்மா வச்சுட்டு இருப்பாரா? அதை உலகத்துக்கெல்லாம் சொல்லுவார். அதனால தான் கணவன் மனைவி கிடல பிரச்சனை வந்தால் கூட கணவன் போய் மனைவியினுடைய காரியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, சொந்த சகோதரிட்டே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் பிரச்சனை? நாளைக்கு கணவன் மனைவி சரியாயிடுவாங்க, ஆனால் கணவனை குறித்து மனைவி சொன்ன விஷயங்கள் வெளியே போயிடும், மனைவியை குறித்து கணவன் சொன்ன விஷயம் வெளியே போயிடும். வெளியே போகிறது அது என்ன செய்யும்? பரவிக்கொண்டே இருக்கும், அது மறுபடி வந்து பிரச்சனையாக மாறும். அப்போ நாளைக்கு வந்து நாம் செட்டரேட் ஆனால் கூட என்னை பற்றி இப்படிலாம் நீ சொல்லியிருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? ஒரு மனைவியல் டாக்டரை சந்தித்து சொல்லலாமா? இப்போ நிறைய பேர் அப்படி தானே கவுன்சிலிங் கொடுக்க முடியுது இல்லையா? சிலருக்கு இருக்கிற ப்ராப்ளங்களுக்கு நீ என்ன பண்ணுங்கள், மனைவியல் நிபுணர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவர் சொல்லுவார், யார் மேலே உனக்கு கோபம் இருக்கா தனியாக உடத்துல உட்காந்துக்க, எவ்வளோ திட்டணுமோ எல்லாம் திட்டிக்க, நீ உருப்படாமல் போவ, நாசமாக போவ, அப்படி போவ, இப்படி போவ அப்படின்னு சொல்லியே தொலைச்சிரு. எவ்வளவுக்கு உனக்கு எனர்ஜி இருக்கோ அது தீர்றது வரைக்கும் திட்டி தீத்துரு, எவ்வரி திங் வில் பி ஆல்ரைட்னு யார் சொல்லி கொடுப்பா? மனைவியில் உணர் கொடுங்க. ஆக இதெல்லாம் வேலைக்காவது. ஆனால் மனதில் அடக்கி வைத்திருக்கிறவைகளெல்லாம் வெளிக்கொணர்ந்தால்தான் வாழ்க்கையிலே போராட்டங்களை வெல்ல முடியும். ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கிற பெரும்பாலான போராட்டங்கள் வெளியெல்லாம் உள்ளதான் இருக்குது, சோதனைகள்லாம் வெளியெல்லாம் உள்ளதான் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் அதை சொன்னார், மனிதனுக்கு எங்கேருந்து தீட்டானங்கள்லாம் வருகிறது? இருதயத்திலிருந்தான் வருது. அதனால் இவைகளை நாம் கிளியர் பண்ணோம்னு சொன்னால் தாவீதை போல என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவட்டத்தில் பேசணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு யார் மேலாவது கசப்பு, வெறுப்பு, விரக்தி, கோபம், சந்தேகம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் டைரெக்டாக நீங்கள் அதை போய் இன்னொருட்ட சொல்லாதீங்க, ஆண்டவட்ட சொல்லுங்கள், எனக்கு இந்த ஆள் மேலே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்குது, அப்படி சொல்லி பழகணும். எனக்கு இவர் மேலே இவ்வளோ அதிருப்தி இருக்குது, எனக்கு இவர் மேலே இவ்வளோ கோபம் இருக்குது, இவர் இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்னால் ஆண்டவர் போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டார் இல்லையா? எந்த மனுஷங்கிட்ட சொன்னாலும் அது என்ன செய்யப்படும்? இன்னொருவருக்கு சொல்லப்படும். நம்முடைய கதைகள் அவர்களுக்கு ஒரு சீரியல் இல்லையா? நம்முடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு என்ன? ஒரு சினிமா. நாம் அரை மணி நேரம் உட்கார்ந்து நம்ம கதையை சொன்னால் அவங்களுக்கு டிவிக்கு முன்னாடி பார்த்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யும்? டைம் பாஸ் ஆகும். இதாங்க நடக்கும். அதனால் எந்த ஒன்றையும் குறித்து ஆண்டவடத்தில் பேச பழகி கொண்டீர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் எதிராக பேசுகின்ற அளவுகள் குறைந்து போயிடும். இன்றைக்கி நாம் பட்டுன்னு ஒருத்தரை பற்றி மற்றவங்களுக்கு எவ்வளோ பேசுகிறோம்? அரை மணி நேரம் பேசுகிறோம்ல, ஆண்டவட்ட பேசுகிறோமா? ஏன் பேசக்கூடாது? ஒரு உண்மை இதுதான் சொன்னால் ஏன் பேசக்கூடாது? என் கணவர் இப்படி இருக்கிறார், இல்லை என் மனைவி இப்படி இருக்கிறார், இல்லை அண்ணன் இப்படி இருக்கிறார், இப்படி தம்பி இருக்கிறாருன்னு நம்ம மற்றவங்கிட்ட போய் எவ்வளோ நேரமாக உறுதியாக சொல்கிறோம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எப்படி நடந்துங்க, நான் உறுதியாக சொல்கிறேன், கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களே, ஆண்டவரே இவர்களை குறித்து எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியுதா? ஆண்டவர்கிட்ட போய் நல்ல புள்ள மாதிரி பேசிக்கிறோம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன் என்றால் இங்கே தான் வாயை உபயோகிங்கள். ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய மனதில் இருக்கிறவைகளை நாம் பேசுவோம். மற்றவர்களை குறித்து என்ன கருத்து இருந்தாலும் மற்றவரிடத்தில் பேசுவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் பேசுவோம். ஆண்டவரிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுதுதான் பிரச்சனைகளுக்கு என்ன வரும்? தீர்வு வரும். ஆண்டவரிடத்தில் பேச தயங்குகிறவைகளை, சொல்லுவதற்கு தைரியம் இல்லாதவைகளை, நிச்சயமற்றவைகளை யாரிடத்திலும் பேச வேண்டாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் காட் இஸ் மை பர்சனல் காட், எனக்கு அடுத்தபடி அவர் தான் இல்லையா? என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட போய் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒரு வருடத்துலையும் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அப்படின்னா அது சொல்லுகிற அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம்.
எனக்கே அதில் உறுதி இல்லை. அப்போ நான் எப்படி சொல்கிறது? ஆனால் உறுதிப்படாத நிறைய விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லிடுறோமே. எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இன்னும் நிச்சயமாக தெரியாது, ஆனால் சொல்லிடுறோமே, முந்திடுறோமே. ஆமாம், நான் என்னிடத்துல வந்து சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரரை பற்றி இப்படி ஒரு செய்தி அறிந்தேன். நான் கேட்பேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அந்த ஊழியருக்கு எதிராக நான் கூட கருத்தை வச்சிருப்போம், அது வேறு விஷயம். அதனால் அந்த ஊழியரை குறித்து சொல்கிறதெல்லாம் உண்மையின் அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை ஒன்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்போவுமே ஒரு ஊழியக்காரரை குறித்து ஒரு தவறு இருக்கும், ஆனால் சொல்கிறவங்க ஒன்றெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வராது, அதனால் ஒன்பது கதையை சேர்த்து சொல்லுவாங்க. அதனால் மற்றவங்களை குறித்து நாம் சொல்லுகின்ற பொழுது கூட அதை குறித்து ரொம்ப யோசிக்கணும். அல்லேலூயா. ஆக வாழ்க்கை போராட்டங்களை வாயினாலே நாம் மேற்கொள்ள பழக வேண்டும். தாவீது தன்னுடைய மனதில் எழுந்த போராட்டங்கள், சூழலில் எழுந்த போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எப்படி வெற்றியாக கடந்து சென்றான் என்றால், அவன் ஆண்டவரிடத்தில் பேசுவான். ஆண்டவரிடத்தில் பேசுறது மட்டுமல்ல, அவன் தனக்குள்ளும் பேசுவான். சில நேரங்களில் நம்மிடத்தில் பேசுறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் கிடையாது, என் கதையை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. தேடி பிடிச்சா கூட எனக்கு ஒருத்தர் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் வைத்தார். ஆனால் எனக்கு யார்ட்டையாக சொல்லி ஆகணும், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ மன நெருக்கடிகள். நான் சில நேரத்தில் யாராவதுகிட்ட போய் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும்னு எவ்வளோ மைல் கணக்கில் பயணம் பண்ணி போய் பார்ப்பேன், அவங்ககிட்ட பேச முடியாது. நான் போகிற நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. நான் இல்லை, நான் சொன்னாலும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க பிரதர், அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், யார்ட்ட போய் சொல்கிறது? அதனால் நம்முடைய மனதில் இருக்கிற ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் அப்படிப்பட்ட காலங்களிலெல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவதற்கு ஆண்டவர் என்னை பழக்க வைத்தார். அப்படி பழகினதுனால தான் இன்றளவும் நான் ஆண்டவரிடத்தில் ஒரு மனவிட்டு பேசுகிற ஒரு அனுபவத்தை பற்றி கொண்டேன். அதன் மூலமாகத்தான் ஆண்டவரும் என்னோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. வேறு யாரும் என்ன யாரிடத்திலும் போய் பேச முடியாத ஒரு வாழ்க்கை சூழல் எனக்கு உருவாக்கி வைத்தது மிக நல்லதாக போச்சு. இல்லைன்னு சொன்னால் என் கதைகளெல்லாம் மற்றவங்கள்டே சொல்லி சொல்லி ஆறுதலை தேடிட்டு இருந்திருப்பேன், ஆண்டவர் மூலமாக அடைய வேண்டிய ஆறுதலை அடையாமல் போயிருப்பேன். எனவே வாயினால் நாம் ஜெயிக்கணும். பேதுரு தாவீது ஆண்டவரிடத்தில் பேசினான். ஏனென்னே மறந்தீர், ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க. நீங்கள் அவன் எழுதிய சங்கீதம் எல்லாத்தையும் படித்து போகிறங்க. சில யதார்த்தமான காரியங்களை சொல்லும், மற்றவளை குறித்து அவனுக்கு என்ன வெறுப்பு இருக்கோ, உதாரணமாக அவன் நாசமாக போகணும்னு நினச்சிட்டான்னு வச்சுங்க, ஆனால் அவன் மனசில் மட்டும் வைக்க மாட்டான், ஆண்டவரே அவன் நாசமாக போட்டான், ஆண்டவரே அவன் குடும்பம் நாசமாக போட்டும், அவன் பிள்ளைகளெல்லாம் அம்மா அப்பா இல்லாதவங்களாக போட்டும், அப்படி குடும்பத்தில் எல்லாரும் விதவைகளாக போட்டு இப்படியே சொல்கிறான். ஏன்னா அந்த காலத்தினுடைய நியாயம் அப்படி, அநியாயம் பண்ணுறவன் தண்டிக்கப்படுவதான் தேவனுடைய நீதி என்று கருதப்பட்ட காலமாக இருக்கிற அப்படின்னால ஆண்டவரே அவன் நாசமாக போகணும், அதை மனசில் வெட்டு வைக்கல, ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டு போனோம். தப்பாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நீ ஃபீல் பண்ணுறே, சொல்லிடு ஆண்டவர்கிட்ட. அதான் நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறதோ அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், வருகிறதல்லவா, ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடும். அவிதமாகத்தான் அவனுடைய சங்கீதங்கள் எல்லாம் பாருங்க. சில இடத்துல ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுவாங்க, நீ சும்மா இராதீரும், நீர் மௌனமாக இருக்கிறீரே. எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அப்படி பேசி பேசி பேசித்தான் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை கடந்து சென்றான், வாழ்க்கையை ஜெயித்தான். அவன் ஜெயித்ததுனால தான் இன்றைக்கும் வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியிலே நாம் சிக்கி தவிக்கின்ற பொழுது நமக்கு உடனடி உதவிக்கு வருவது சங்கீதங்கள் தான் இல்லையா? ஏதாவது ஒரு நெருக்கடி என்னுடைய வாழ்க்கையில் நான் போராட்டங்கள் மீதியாக சந்தித்த காலத்தில் எனக்கு சங்கீதங்கள் உதவி செய்த போல வேறு ஒன்றுமே உதவி செய்யலை. ஒரு சங்கீதத்தை படிக்கிறவள அப்படியே அது என்னுடைய வாழ்க்கையை போல இருக்கும். அப்போ தான் நினைத்து பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் எனக்கு அலசர் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தாப்பா தான் தாவீதுக்கு அலசர் வந்திருக்கு. ஆமாம், நீங்கள் வேத வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வயிறு எரிகிறது, குடல் எரிகிறதுங்கிறான் இல்லையா? அதான் அல்சருங்க, அதான் அல்சர், வயிறு எரிகிறது. உங்கள் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு அப்படின்லாம் சொல்லுவான். ஆ, என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து சங்கீதங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இதுபோன்று அவனுடைய வாழ்வில் நிகழ்ந்திருக்கிறது. இதே போல போராட்டங்கள், இதே போல காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த நிலைமைகள், அதையெல்லாம் அவன் மனவிட்டு பேசின காரணத்தினால, எழுதியும் வைத்ததுனால இன்றைக்கு நமக்கு நல்ல சங்கீதங்கள் கிடைத்திருக்கிறது. அவன் தேவனோடும் பேசினான், தனக்குள்ளும் பேசினான். சங்கீதம் 42:5 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்துரு. இது யார் சொல்லணும்? இன்னொருத்தர் வந்து நமக்கு சொல்லணும் இல்லையா? ஏன்ப்பா நீ கவலைப்படுற, ஏன் இதுக்கெல்லாம் போய் நீ ரொம்ப ஒரி பண்ணிக்கிற, இதுக்கெல்லாம் போய் பயப்படக்கூடாதுப்பா, தைரியமாக இருக்கணும். சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அவன் இருக்கிறான். அதனால் ஆண்டவட்ட பேசிட்டு அந்த வாயை கொண்டு அவன் தனக்குள்ளேயே பேசுகிறான்.
அப்படி பேசுகிறனால்தான் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. நமக்கெல்லாம் போதர்கள் தானே போதிக்கிறாங்க, எல்லாம் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரிங்க, எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க அப்படின்னு போதர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணிடாத, மறந்து போயிடாத அப்படின்னு அவன் தனக்குள்ளே பேசுகிறான். ஆக தேவனிடத்திலே பேச வேண்டும், நமக்குள்ளும் நாம் பேச வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் ஏற்பட்ட மிகுதியான பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கு மத்தியில் நான் ஆண்டவரிடத்தில் அவைகளை குறித்து அதிகமாக பேசினேன். ஆனால் பேசி பேசி அதற்கு ஒரு தீர்வே ஏற்படலை. ஒரு நாள் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, என்னடா இது, இந்த காரியத்தை குறித்து எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட பேசியாச்சு, இது அவசியம் ஆண்டவர் ஏதாவது செய்ய வேண்டிய பிரச்சனை. ஏன்னா அது என்ன, ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துது, ரொம்ப வருத்தப்படுத்துது, என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும் தானே, நான் பைத்தியக்கார மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு தீர்வே ஏற்படலை. தீர்வே ஏற்படாத ஒரு பிரச்சனையை பிடிச்சி ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டவே சொன்னேன். அதையும் அவட்ட தான் சொன்னேன், வேற ஆட்டவே சொல்றது, அதையும் அவட்ட தான் சொன்னேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ பேசி பேசியே தீர்வுகா, நீ பேசி கொண்டிருப்பதே ஒரு தீர்வு தான் அப்படின்னார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கின்ற அந்த விளைவுகளை காண முடியாவிட்டாலும், எதிர்பார்க்கின்ற முடிவுகளை நீ பெற முடியாவிட்டாலும், எதிர்பார்க்கின்ற விதமாக தீர்வுகள் அமையாவிட்டாலும், இந்த பிரச்சனைக்குரிய பாதையை கடந்து செல்வதற்கு நான் உனக்கு காட்டுகிற வழி என்னன்னா, நீ பேசிகிட்டே இரு. ஆண்டவர் எத்தனை முறை ஏற்கனவே பேசியாச்சு, எத்தனை முறை தெளிவாக சொல்லிட்டேன், நீ ஒன்றுமே பண்ணலையே, சில காரியங்களுக்கு நீ பேசிக்கொண்டே இருப்பதுதான் தீர்வு அப்படின்னார். புரிகிறதா? அப்போ என்ன அர்த்தம்? இதைத்தான் நான் என்னுடைய துன்பங்கள் ஏன் என்கிற அந்த சீரியலை எழுதிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தேன். பேசி பேசி ஆண்டவரிடத்தில் பேசி 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 கொண்டிருக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்றால், பிரச்சனை அகலுகிறதோ இல்லையோ, மற்றவர்கள் மாறுகிறார்களோ இல்லையோ, மன வருத்தத்தை தருகின்றவர்களுடைய மனநிலை மாறுகிறது இல்லையோ, என் மனம் மாறுகிறது. அல்லேலூயா. நான் என்னுடைய நிலைமைகள் எல்லாம், என்னுடைய உணர்வுகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது, அதற்கு காரணமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறாரோ இல்லையோ, என்னுடைய இருதயத்தை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாற்றி விடுகிறார். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் போய் பேசி பேசுவதன் விளைவாக எனக்குள்ள ஒரு தைரியத்தை, நம்பிக்கையை, சந்தோஷத்தை பெறுகிறேன் பாருங்கள். இது இன்றைக்கு மட்டும்தான் வேலை செய்யும், இது இன்றைக்கு மட்டும்தான் வேலை செய்யும். சில நேரங்களில் அவ்வளோ பாரத்தோடு போவேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மனசில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நல்லா பேசி முடிக்க எல்லாம் முடித்து விடுகிறது. நல்லா பேசி முடிஞ்சோன்னே உலகம் தராத ஒரு சமாதானம் வந்துடும். வருகிற வேளை அவங்கள நினைக்கிறவள இவங்கள நினைக்கிறவள அவ்வளவு கோபம் எரிச்சலெல்லாம் இருந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் மன விட்டு பேசின பிறகு எல்லா கோபமும் போயிடுச்சு, எல்லா எரிச்சலும் போயிடுச்சு, எல்லா அந்த மன உணர்வு, அதாவது வருத்த உணர்வு எல்லாம் போயிடுச்சு. சரி, மனுஷங்களாம் இப்படி தான் இருப்பான். நாம் ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருகிறார்ல, ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகிறார்ல, அதை நினைத்து கூட சந்தோஷம். அப்போது ரிட்டர்ன் ஆகிறவள நல்லா தான் வருது. ஆனால் இந்த எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்குது? இது வந்து ஒன்ஸ் பார் ஆள் கிடையாது, மறுநாளும் மறைய பிரச்சனை வருது. அப்போ இது நமக்கு ரெமெடியே இல்லை, அப்படி தானே? என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு என்னுடைய மன கஷ்டங்களை சொன்னேன், என்னுடைய வருத்தங்களை சொன்னேன், ஆண்டவர் எனக்குள்ளே ஏதோ ஒன்றை செய்தார், என்னுடைய மனதை மாற்றி விட்டார். வேறு யாரையும் மாற்றலை, அவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை மாற்றலை, அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்கு. ஆனால் என்னை மாற்றி விட்டார், அந்த சூழ்நிலைகளோடு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பழக்கி விட்டார். ஆனால் மறந்தாலும் அதே பிரச்சனை தான். இது என்ன அர்த்தம்? இதுவும் எனக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின. அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் உனக்கு புதிது புதிதாக பிரச்சனைகளை தந்து கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே சில மருத்தங்களை இந்த உலகம் உருவாக்கி கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருவதற்கு உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னை சார்ந்து கொள்வதற்கு உனக்கு உதவியாக இருக்கும். ஆக இன்னைக்கு சாப்பிட்டா தான் இன்றைக்குள்ள வாழ்வை சந்திக்க முடியுது இல்லை, இன்றைக்கி சாப்பிட்டா தான் இன்றைக்கி தெம்பாக வேலை செய்ய முடியுது. அதுக்காக இன்னை நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த மூணு நாள் சும்மா இருக்க முடியுமா? முடியாது. மறுநாள் அதே பசி, நல்லா சாப்பிட்டோன்னா பசி எங்கேயோ ஓடி போயிடுது இல்லையா? ஓடி போன பசி என்ன செய்கிறது? போயிடுச்சா ஒரே அடியா? போன வாரம் ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டோம் பாருங்கள், அன்னைக்கு போன பசி இன்றைக்கி வர திருப்பி காணவே இல்லை அப்படி சொல்ல முடியுமா? மறுபடியும் வருகிறது. வாழ்க்கை இப்படி தாங்க, டெய்லி பசி வருகிற, டெய்லி சாப்பிட்றோம்,
டெய்லி ஏதோ ஒன்று உங்களை வருத்தப்படுத்தும் அப்படிலாம் நான் உங்களுக்கு ஆசைப்படலை. ஒரு உதாரணத்தை சொல்லுங்க, என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க? ஏதோ ஒன்று இந்த உலகத்திலிருந்து நம்மை வருத்தப்படுத்தி கொண்டு தான் இருக்கும், குத்தி கொண்டு தான் இருக்கும், இதுதான் வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதனாலே பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடவுள் நமக்கு ஏதாவது செய்கிறார். அதை எப்படி சாதிப்பது? பேசுவோம், அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட பேசுவோம், அவ்வளோதான். நேற்றைக்கு பேசி நமக்கு என்ன கிடைத்ததோ அது இன்றைக்கு பேசுகிறோம் கிடைத்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பேசி பேசி அடைந்ததை வேறு எதனால் அடைய முடியவில்லை. அதனால் இன்று வரைக்கும் அதான் சொல்லிக்கொண்டிருக்கேன், மற்றவர்களுக்கும் அதை சொல்லணும். உங்களுக்கு யார் மேலே கஷ்டம், பிரச்சனை, மன கஷ்டம் இருக்கிறதா, சூழல் மேல் வருத்தம் இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கை நிலைகள் மேல் வருத்தம் இருக்கிறதா, ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேசி கொண்டே இருங்க. ஆண்டவர் நிலைமையை மாற்றாமல் இருந்தாலும் கூட அந்த நிலைமைக்கு மத்தியிலே உங்களை வாழ பழக்குவிப்பார். அல்லேலூயா. சில காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அது தொடர்ந்து அனுமதிக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் இருந்தது. அவன் சொல்கிறான், மூணு முறை ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், சும்மா இதுக்காகவே என்ன பண்ணிட்டுருக்காத, ஜெபம் பண்ணிட்டுருக்காத, இந்த முள் என்ன பண்ண போகிறதில்ல, நீங்கள் போகிறதில்ல. ஆனால் உன்னுடைய என்னுடைய கிருபை, ஆனால் அந்த முள் குத்துற வேலையில் முள்ளை நீக்கும் என்று நான் ஜெபிக்காவிட்டாலும் முள் என்னை குத்துக்கும் பொழுது வலிக்கும் என்று நான் சொல்லித்தானே ஆகணும். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். முள்ளை ஆண்டவர் நீக்குகிறாரோ இல்லையோ, ஆனால் குத்துகிறதுனால் வருகின்ற வருத்தத்தை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த வலிக்கு நிவாரணம் தருகிறார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. ஆக இவையெல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்தில் பேசி பேசி கடந்து செல்லுகிறோம். இந்த வாயை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியாக உபயோகிக்கணும். என்ன பிரச்சனை, என்ன கஷ்டமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தைரியமாக ஒன்றை சொல்ல முடியும், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருங்க, நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் நிச்சயமாக ஆறுதலினாலே சமாதானத்தில் நிரப்புவார். அதுதான் நீங்கள் கடந்து செல்லவர்களை பரிதாபகரமாக இக்கால கிறிஸ்தவ மக்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை மற்ற இடத்துலாம் போய் சொல்லுகிறாங்க, ஊழியர் இடத்துல போய் சொல்கிறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க. ஆனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி பழகவில்லை. ஆக எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் பேசி பழகணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் இருந்தது. அவருக்கு நல்லாவே தெரியும், சிலுவை சுமந்து தான் ஆகணும், பாடுகளை அனுபவித்து தான் ஆகணும், நிந்தைகளை சுமந்து தான் தீர்க்கணும். ஆனாலும் உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கடவுள்னு எத்தனை முறை ஜெபம் பண்ணார், திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணார் இல்லையா. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட கெத்செமனே தோட்டத்தில் சென்று அவர் நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தார். சீடர்கள்லாம் தூங்கிட்டாங்க, அவங்களுக்கு பேசி பழக்கம் இல்லை. இவர் சொல்கிறார், ஒரு மணி நேரமாவது என் கூட விழித்தருங்க. ஒரு மணி நேரங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு வேலையை வேணால் செஞ்சுருக்கலாம், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, அவர்களால் முடியலை. ஆனால் அவர் பேசிக்கொண்டே தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்பொழுது அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணார், ஜனங்கள் மத்தியில் வல்லமையான ஊழியங்கள் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையும் கூட தம்மை தனியாக பிரித்து கொண்டு தனியாக கொண்டு போய் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். சில நேரங்களில் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஏன் அவ்வளவு அவசியம்? அவர் தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு மத்தியிலே அவருக்கு ஏற்பட்ட பாரங்கள், வருத்தங்கள், இவள் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். அவரும் மனிதனாக இருந்த பொழுது அந்த விதி தான் செயல்பட்டது. அல்லேலூயா. நான் தேவகுமாரன், எதை என்ன ஒன்றுமே எதுவும் பண்ணாது அப்படிலாம் அவர் என்ன செய்யலை, சாதாரணமாக இருக்கலை. எல்லாவற்றையும் இரவும் பகலும் ஆண்டவர் பேசிக்கொண்டே தான் வாழ்ந்தார். ஆக நாமும் விதமாக பேச பழகிக்கொள்வோம். அதனுடைய பெயர் தான் ஜெபம். கடமையாக மந்திரமாக ஜெபிக்காதபடிக்கு மனம் விட்டு எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்போம். எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஜெபித்து கொண்டு தான் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. நாம் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கூட என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். வாயு திறந்து ஜெபிக்க முடியாத நேரங்களிலே இருதயத்தில் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். எல்லாம் நல்லா தான் இருக்குது பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே. அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் ஒரு பிரசங்கம் பண்ணிங்க, நானும் அடித்து பிடிச்சி இதே மாதிரி தான் இனி நான் பண்ணணும் அப்படி போய் ஜெபம் பண்ணி பார்த்தேன், அஞ்சு நிமிஷத்துலேயே தூக்கம் வந்துட்டு பிரதர். அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, யாரா ஒருத்தர்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணுன்னா அவங்க உங்களுக்கு நிச்சயம் அந்நியராக இருக்கக்கூடாது. பஸ்ஸில் ஏறுறோம், பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அதிகபட்சம் என்ன பேச முடியும், சார் எங்கே சார் போயிட்டுருக்கீங்க, எங்கேருந்து வந்தீங்க, அவ்வளோதான் பேச முடியும். ஆ சார், அப்புறம் உங்களுக்கு தெரியுமா சார், நேற்றுக்கு எனக்கும் எங்கள் வீட்டம்மா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுச்சு, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்ல முடியுமா? ஏன், அவர் யார், சும்மா பஸ்ஸில் ஒரு சீட்டு காலையிலேருந்து போய் பக்கத்தில் உட்காந்தோம், எல்லா கதையும் சொல்ல முடியுமா, அவர்கிட்ட நம்ம எல்லாம் விசாரிக்க முடியுமா, அப்புறம் என்ன சார் ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கேன், ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா, அவர் சொல்லுவாரா? ஆக ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் நிறைய காரியம் பேச முடியாதுங்க. ஆண்டவரும் நம்முடைய வாழ்வில் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் நம்ம பேச முடியாது. நிறைய பேருக்கு ஏன் பேச முடியலைன்னா ஆண்டவரோடு முதலாவது சரியான உறவில்லை.
உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் இல்லையா? தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற அந்த உறவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அது அப்படியே நம்ம வந்து ஒரு ஒப்பனைக்காக சொல்கிறதில்ல, உண்மையிலேயே தட் மஸ்ட் பிகம் அவர் ரியாலிட்டி. அவர் உண்மையிலே அப்பா, அவர் நம்ம மனசில் இருக்கலாம் சொல்ல முடியும். அவர்கிட்ட என்னிடத்தில் ஜெபிக்க முடியல சொல்லுகிற ஒவ்வொருத்துக்கு நான் சொல்கிற கருத்து தான், ஏன் உங்களால் ஜெபிக்க முடியலன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவரோட உங்களுக்கு என்ன இல்லை. நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட போய் எவ்வளோ நேரம் பேசினாலும் பத்த மாட்டேங்க இல்லையா? சரியக்கா நேரம் ஆகுது, அவர் வந்துடுவார், நாளைக்கு வரேன் என்ன, அப்புறம் நான் ஃபோனில் பேசிக்கிறேன் என்ன, அப்பவும் முடியலை சிந்து பார்த்த கதை மாதிரி என்ன பண்ணுறோம் தொடரும். ஆமாம், மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறவள்ள ஐயோ அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஓடி போச்சா, இப்போ தானே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஜெபம் பண்ணுற வேலையில் மட்டும் அப்படியே ஜெபம் பண்ணிருக்கிறவள்ள கடிகாரத்தை பார்க்குறதுன்னு 12 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பித்தோம், 12:05 தான் வந்திருக்குது. 1:05 12:05 இல்லைங்க, 12:05 தான், 5 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. ஆனால் ஒரு மணி நேரத்தை நேரம் பேசின ஃபீலிங் அது அவ்வளோ கடுமையாக இருக்குது. அப்படி தானே, ஒன்றும் வேண்டாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் இன்றைக்கி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நல்லா பேசுகிறீங்க. சரி, இவங்கள்ட்ட பேசி ஒன்றும் புண்ணியாகலை. தலைமையிலேருந்து முக்கியமாக நம்ம முதலமைச்சர் ரொம்ப வேண்டியவங்க ஒருதங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க வாங்க நாங்கள் முதலமைச்சர் அழைச்சிட்டு போகிறேன், உங்கள் மன கஷ்டத்தில் அவங்ககிட்ட அரை மணி நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் போய் எவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசுவீங்க? பேச முடியுமா உங்களால்? முடியாது. அப்படி தானே, சில நேரத்தில் நம்ம புதுசாக ஒருத்தரை சந்திக்கிற வேளையில் வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம பழகின நண்பர்களும் எவ்வளவு நம்ம ஒரு ஃப்ளூன்சியோட பேசணும் இல்லையா? ஆனால் வந்து புதிய நம்மகிட்ட பேச முடியலை. அதுபோல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்நியர் போல் இருக்கக்கூடாது, நமக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கணும். தேவனை நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் மூலமாக அந்த உறவை நாம் மனசையும் அனுபவிக்க வேண்டிய நிலை தான் கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது. நாம் புத்திரராக இருக்கிற அப்படினால அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவி ஆண்டவர் நமக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். இந்த அனுபவத்தை நாம் நமக்குள் அடைகின்ற பொழுது தான் நாம் பேச முடியும். ஆக பேச வேண்டும் என்றால் உறவு இருக்கணும். இன்னொரு காரியம், நிறைய பேருக்கு ஏன் பேச முடியலன்னு சொன்னால், ஆண்டவரோடு பேசுகின்ற வாய்கள் அதற்கேற்றபடி அது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வாயை கொண்டு எல்லாம் பேசிக்கிட்டு ஆண்டவர்டையும் பேசக்கூடாது. சிலருக்கு முடியுது, அது எபிலிட்டி. நான் சிலரை பார்த்துருக்கேன், அவ்வளவு வாயிலிருந்து பேசுவாங்க. அவங்க ஒரு நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற வேலையில் அவங்க வாயிலிருந்து ஒருத்த வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்குற வேலையில் இவங்க எல்லாம் கடவுளை அறிந்தவர்களா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இப்பொழுது சகோதரர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் அப்படி சொன்னோன்னா அதே வாய் என்ன அழகாக ஜெபம் பண்ணும் தெரியுமா? அப்படியே அபிஷேகம் நிறைந்து ஜெபம் பண்ணும். ஆமாம், ஏதோ ஆண்டவர் நேரில் பார்த்து பேசுகிறது மாதிரி ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங், பழகி போனது. அப்படி தானே? ஆனால் உண்மையாக தேவனோடு பேசுகிற வாய்கள் தேவையற்றவைகளை பேசினா ஆண்டவரோடு பேச முடியாது. அல்லேலூயா. நாள் முழுக்க உட்காந்து டிவியில் இருக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் டிவியில் இருக்கிற நிகழ்ச்சி தான் அங்கே வரும். அதனால் ஆண்டவரோடு பேசுகிற வாய்களை சரியாக வைக்கணும். அப்போ தான் அவட்ட என்ன செய்ய முடியும், ஒரு இயந்திரம் சரியாக இயங்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் சரியாக வைத்து கொண்டு தான் இயக்கணும். ஒரு வாஷிங் மிஷினாக இருந்தால் கூட அது வேலை செய்யாத நேரத்துலலாம் அதுக்குள்ளே எதையாவது அள்ளி கொட்டி வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கு தேவை நேரத்தில் மட்டும் நீங்கள் வாஷிங் மிஷின் இயக்குனீங்கன்னா அது ஒழுங்காக வேலை செய்யாது. அப்படி தானே? சிலர் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா மல்டி பர்பஸ், அது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு வாங்கப்பட்டிருக்கும் ஆனால் எல்லா காரியத்துக்கும் உபயோகிப்பாங்க. அப்படிப்பட்ட பொருள் சரியாக இயங்காது. எனவே ஆண்டவரோடு பேசுகிற வாய்கள் அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது ஜாக்கிரதையாக பேசணும். இந்த வாய்களை கொண்டு நாம் எவ்வளவு என்ன பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் ஆண்டவர்கிட்ட பேச முடியும். ஆண்டவர்கிட்ட மனவிட்டு பேசணும்னா அந்த அளவுக்கு இந்த வாய்களையும் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக அப்படி ஊமைகளாகவும் இருக்கக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிற மனுஷன், நீ யார்ட்டையும் பேசவே மாட்டேன். இந்த வாய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. சில வாய் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் பேசும், வேறு எங்கேயும் பேசாது. அது என்ன தெரியும், அது பேசுகிறது ஆண்டவர்கிட்ட இல்லை. ஆண்டவர்கிட்ட பேசுகிற வாய்கள் அடுத்தவங்கள்டையும் பேசணும், ஆனால் ஆரோக்கியமானவைகளை பேசணும். அப்படித்தானே? சொல்கிறதுக்கு யோசித்தான் சொல்ல வேண்டியிருக்குது. நான் இப்படி சொல்லிட்டு சொல்கிறவளே சிலர் சொல்லுவான், நீங்கள் ஆரோக்கியமானதான் பேசணும்னு சொல்லி சிலவளை சிரிக்க சிரிக்கலாம் பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. மனித வாழ்க்கையில் வந்து ஹியூமர்லாம் வந்து ஒரு அம்சம்தான், ஆனால் ஹியூமர்லேயே மூழ்கிடக்கூடாது. மனிதனுக்கு எல்லாம் வேணும்னு தான் கர்த்தர் சில உணர்வுகளை வச்சுருக்கிறார். அதனால் சிலரை பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ், வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது அவ்வளோ சீரியஸாக இருக்கும்.
ஒரு இன்ப துன்பமே வேறு விதமாக காண்பிக்க மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க, அன்பாக பேசவும் மாட்டாங்க, அப்படி இல்லைங்க. எல்லாவற்றிலும் ஒரு ஆரோக்கியத்தன்மை இருக்கணும், அப்படி தானே? எல்லாட்டையும் பேசணும், எல்லாட்டையும் பழகணும், ஆனால் அதுவும் அளவுகளுக்கு உட்பட்டதாக ஆரோக்கியமானதாக சரியானவைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு பேசுவதற்கு தடை செய்கின்ற விதமான காரியங்களை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதில் நம்ம ஞானமாக இருந்தோம்னு சொன்னால் மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசணும். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாய்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கலாம். தாவீது அப்படித்தான் ஜெயித்தார், மோசே அவிதமாகத்தான் ஜெயித்தார். அவருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வந்து பாருங்கள், ஆண்டவரே என் பேரை பூக்கிலிருந்து கிறுக்கிடும் அப்படின்னா எனக்கு கடவுள்கிட்ட போய் இப்படி சொல்லலாமா? நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா? ஆண்டவரே எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை வேண்டாம் போ, நான் நரக தூணலாம் போகிறேன். இந்த மாதிரி பாடுபடுறத விட என்ன செய்வோம்? அப்படி சொல்லுவோமா? அவன் சொல்கிறான் என்னுடைய பேரை கிறுக்கி போடும். இறைமை என்ன சொன்னான்? பிறந்த நாளை சபிக்கப்பட வேணும். யாரும் அப்படி சொல்லலாமா? கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு, அது எவ்வளோ புனிதமானது, அதை சபிக்கப்படணும்னு சொல்லிட்டானே, மனசில் இருந்தே சொல்லிட்டான் அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நமக்கு அந்த உரிமையெல்லாம் இருக்க வேண்டும். சரி, எனவே மாயை கொண்டு நாம் ஜெயிக்க பழக வேண்டும். அடுத்த கட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது வார்த்தைகளை கொண்டு ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருபுறம் ஆண்டவரோடு நாம் பேசி பேசி வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும், இன்னொரு புறம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து தியானித்து ஜெயிக்க வேண்டும். தேவன் நாம் வெற்றி பெறுவதற்கு கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் என்னவென்றால் அவருடைய வார்த்தைகள் தான். எந்த ஒன்றையும் வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றிகளை பார்க்க முடியும். சூழ்நிலை என்ன சொல்லித்திருக்கிற வார்த்தைகள் வழியாக இப்பொழுது பேசுவார். அல்லேலூயா. அது இப்பொழுது அவரது புறப்பட்டு வருகிற வார்த்தை. ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார், ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துவார். அது ஏதோ ஒரு பழைய காலத்து சம்பவத்தை சுட்டி காட்டுவதில்லை, இதுதான் நவ் ஹீ ஸ்பீக்கிங். இப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். இவ்விதமாக தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் சோதனைகளை ஜெயிக்கலாம், பிரச்சனைகளை கடந்து செல்லலாம், தைரியமாக வாழலாம். மூன்றாவது இரண்டு வா, மூன்றாவது வா என்னவென்றால் அதுதான் வாழ்க்கை. எல்லாவற்றையும் விட சோதனைகளை மேற்கொள்வதற்கும் நெருக்கடியான சூழ்நிலை கடந்து செல்வதற்கும் நமக்கு மிக முக்கியமானது என்னவென்றால் ஒரு நல்ல வாழ்க்கை. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இணையான ஆயுதங்கள் வேறொன்றுமே இல்லை. நாம் எப்பொழுதும் ஜெபித்தே காரியங்களை சாதித்துவிட முடியாது, எப்பொழுதும் வேதாகமத்தினுடைய வாக்குறுதிகளையே சொல்லி சாதித்துவிட முடியாது, விசுவாசத்தினாலும் எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியாது. ஒரு நல்ல வாழ்க்கை என்கிற பின்னணி இல்லை என்றால் எல்லா ஜெபமும் வீணானது, எல்லா விசுவாசமும் வீணானது, எல்லா நம்பிக்கையும் வீணானது. எவ்வளவு நம்ம வாயால் பேசினாலும் பிரயோஜனம் இருக்காது. எப்பொழுதுமே நமக்கு என்று ஒரு நல்ல வாழ்க்கை பின்னணி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வந்த பொழுது ஏசாயா சொல்லிட்டார், உன் கதை முடிஞ்சுதியா, குடும்ப காரியங்களை ஒழுங்கு பண்ணிடு, யார் யாருக்கு என்ன செய்யணும், யார் யாருக்கு என்ன சொத்து போகணும், எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிக்கணும். ஆனால் அவனுக்கு சாகிறதுக்கு மனசில்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாக நடந்தேன் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்க. உண்மையிலேயே நான் உமக்கு உண்மையாக இருந்தேன், உமக்கு நான் பயந்தேன். எனக்கு கொஞ்சம் நினைத்து பாருங்க, ஆண்டவர் நினைத்தாரா இல்லையா? இது ஏதோ நான் ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்திருக்கிறோன்னு காட்டுறது இல்லைங்க. உண்மையிலேயே தேவனுக்கு முன்பாக நமக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குமென்றால் அதை தேவனிடத்திலே சொல்ல முடியும். நான் என்னுடைய ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன், ஆண்டவரே என்கிட்ட சில குறைகள் எல்லாம் இருக்கிறது உண்மை, இன்னும் நான் கொஞ்சம் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும், இன்னும் நன்றாக செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நீர் அறிவீர், உண்மையாக நான் உமக்கு பயப்படுகிறவன், உம்மை கனப்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவன், அதை நீர் அறிவீர். ஏதை சொல்கிறேன்னு சொன்னால் அதுதான் நிஜம். அல்லேலூயா. வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து சேர்ந்தோமோ இல்லையோ, அதே நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அர்த்தமற்றதாக போய்விடாது. அந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதனால தான் நீதிமான் தன்னுடைய முடிவை கொடுத்து நம்பிக்கையுடையவன். ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் பொழுது ஒரு தைரியம் இருக்கும், நான் ஆண்டவருக்கு முன்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் ஐயா, அது எனக்கு உதவி செய்யும், யார் என்ன சொன்னாலும் சரி. ஆக ஆண்டவருக்கு முன்பாகவும் நம்முடைய நல்ல வாழ்க்கையை குறித்து பெருமை பாராட்டுகிறதில்ல. ஒருபோதும் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்வு ஒரு பெரிய வாழ்வாக மாறிவிடாது. ஆனால் ஒன்றை மனதில் வைத்த கொள்கள், நம்முடைய வாழ்விலே இருக்கிற நல்லவைகளை ஆண்டவர் ஒருபோதும் மறந்து விடுவதே இல்லை. உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய்,
நம்மளது உண்மை இருந்தால் அவர் அறிவார், நம்மளது நன்மை இருந்தால் அவர் அறிவார், அது நமக்கு தைரியத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை பின்னணி சரியில்லையா, வாழ்வில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மை அதிகமாக பயமுறுத்தும். ஒரு நல்ல வாழ்க்கை பின்னணி வைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமாக தான் வாழ்ந்திருக்கிறேன், நான் பயந்து தான் வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு எதிராக வாழ வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து வாழ வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தையும் அதை சார்ந்த வாழ்வு எனக்கு இருந்ததில்லை. என்னுடைய வாழ்விலே குறைவில் இருக்கிறது, இன்னும் நான் அதிகமாக ஓடி இருக்க வேண்டும், அதில் சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையாக வாழ்வதற்கு ஆசைப்படுகிறவன் என்கிற அந்த உணர்வு இருக்கும் பொழுது நான் கடந்து செல்லும். இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் பேசுகிற பொழுது, பேதுருவே நீ எனது அன்பாக இருக்கிறியா, இயேசுநாதரே இது உமக்கு தெரியாதா, எவ்வளோ பெரிய அன்பாக வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லலாம். கடைசியில் என்ன சார், நான் உண்மையில் அன்பாக இருக்கிறேன், இரண்டு முறை கேட்குற, மூணாம் முறை கேட்கணும், நான் உண்மையில் அன்பாக இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இவ்வளோ அருமையாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் உண்மை காட்டி கொடுத்த உண்மை மறுதளித்தது உண்மை, சூழலினுடைய நிர்பந்தத்தின் விளைவாக உமக்கு தூரமாக போனது உண்மை, ஆனாலும் நான் உண்மை நேசிக்கிறேன், இது உமக்கு தெரியும். சில நேரங்களில் நாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மேலோட்டமாக சில காரியங்களை பார்த்துவிட்டு அவர்களை முற்றிலும் மோசமானவர்களை நினைத்து விடுகிறோம், ஆனால் கர்த்தருக்கு அவர்களை தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே உண்மையாக நாம் ஆண்டவரை கனப்படுத்த விரும்புகிறோமா நேசிக்கிறோமா என்பதை நம்முடைய மனசாட்சியை சொல்லும் ஆண்டவரும் சொல்லுவார். அல்லேலூயா. ஆக நம்முடைய நல்ல வாய், தேவனுடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை, இந்த மூன்றையும் நாம் சரியாக வைக்க பழகிவிட்டோம் என்றால் நிச்சயமாக எல்லா சோதனைகளையும் போராட்டங்களையும் வெற்றியாக நாம் கடந்து செல்வோம். இவைகள் நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கும். எனவே ஆண்டவரோடு நம்முடைய வாயை உபயோகித்து நாம் பேசுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளையும் சந்திக்க ஆயத்தமாவோம். எப்பொழுதுமே ஒரு நல்ல வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. நான் சமீபத்தில் புத்தகத்தில் பேசுகிற பொழுது இதைத்தான் சுட்டிக்காட்டி பேசினேன். யோசேப்பு எகிப்தில் போன அந்த காலகட்டத்தில் ஏழாண்டு பஞ்சம். ஆனால் அந்த ஏழாண்டு பஞ்சத்தில் அந்த தேசம் பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட்டதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன, தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருந்தது. ஆனால் அந்த தேவனுடைய திட்டத்திற்கு உதவியாக இருந்தது என்ன, யோசேப்பு என்பவனுடைய நல்ல வாழ்க்கை இல்லையா. அவன் நல்லவனாக இருந்த காரணத்தினால்தான் அவனுக்கு தேவன் தம்முடைய வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவனை அவன் நல்லவனாக மாற்றினார், நல்லவனாக மாற்றி வழிநடத்தின காரணத்தினால்தான் பஞ்ச காலத்தையும் நல்ல காலமாக மாற்ற முடிந்தது. ஒரு நல்ல வாழ்க்கை பின்னணி அவனுக்கு இருந்தபடினாலே தேவன் உண்மைகளை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ராஜாவுக்கு கனவு தான் வந்தது, கனவுடைய உண்மை இவனுக்கு தான் வந்தது. ஆக ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் பொழுது சாதகமற்ற சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி விடலாம், பாதகமான சூழ்நிலையும் சாதகமாக்கி விடலாம். எந்த மோசமான காலங்களிலும் நலமான ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே வாயை கொண்டு ஜெயிப்போம், வார்த்தைகளை கொண்டு ஜெயிப்போம், வாழ்க்கையை கொண்டு ஜெயிப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம்.